வணக்கம். அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு கப் பாசிப்பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை போட்டுடலாம். இதுல எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். வெறும் ப்ரெஷர் குக்கர்ல நம்ம வந்து பாசிப்பருப்பை போட்டு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இப்போ அடுப்ப ஆன் பண்ணிடலாம். இதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும். 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். நம்ம எந்த கப்பால பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால 2.5 கப் தண்ணி எடுக்கணும். 2.5 கப் தண்ணியை இதுல விட்டுறலாம். இந்த தண்ணி வந்து லைட்டா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல ப்ரெஷர் குக்கர்ல மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு எப்படி வெந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். 3 விசில் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆகி ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி வெந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாக்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பாசிப்பருப்பை இன்னொரு பாத்திரத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேக வச்ச பாசிப்பருப்பை நான் இன்னொரு பாத்திரத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் வந்து 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப் தண்ணி விட்டு 3 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வந்து அது வெந்து கிடைச்சிருக்குது. அதுல தண்ணி எதுவுமே எனக்கு இருக்குல்ல. நம்ம வந்து இத வந்து நல்ல மசிச்சு எடுக்கணும். இது ஆல்ரெடி நல்ல வெந்துதான் இருக்கு. ஆனா இது இன்னும் கொஞ்சம் நல்ல இது வந்து கை வச்சு மசிக்கிறதா இருந்தாலும் நம்ம கை வச்சு நல்ல மசிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆனா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ண போறேன். எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அடிச்சு எடுத்துட்டேன். இது நம்ம கை வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சி யூஸ் பண்ணி கூட நம்ம இத வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் நெய் எடுத்திருக்கிறேன். அதை விட்டுறலாம். விட்டுட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிடலாம். அந்த நெய் வந்து லைட்டா சூடாகட்டும். அதுக்கப்புறமா பாக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுல 20 கொள்ளண்டி எடுத்திருக்கிறேன். அதை வந்து இதுல போட்டுடலாம். போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதை வந்து இந்த நெய்ல போட்டுடலாம். நெய்ல போட்டு அதையும் லைட்டா ஃப்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு கோதுமை மாவு வந்து இந்த நெய்ல நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். 1 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கலாம். 1 நிமிஷம் கோதுமை மாவு வந்து நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பு இத வந்து நம்ம நெய்ல போட்டுடலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லாதது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்ப வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 கப் சீனி. நம்ம எந்த கப்பால பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பால 2 கப் சீனி. அதை வந்து இதுல போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் இதுல போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர், அதையும் இதுல போட்டுடலாம். 1 பிஞ்ச் சால்ட், அதையும் இதுல போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சுகர்ல இருந்து தண்ணியும் நல்லா வத்தியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் நெய், அதை வந்து இதுல போட்டுடலாம். டோட்டலா இந்த அல்வாக்கு நம்ம 1.5 கப் நெய் வந்து யூஸ் பண்றோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் குக் பண்ணணும். ஹை ஃபிளேம்ல வச்சு குக் பண்ண கூடாது. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இடைவிடாம நம்ம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறமா பாக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. 5 மினிட்ஸ் வந்து அல்வாவை நல்லா குக் பண்ணியாச்சு. இப்படி ஒன்னோடு ஒண்ணு வந்து அல்வா வந்து நல்லா திரண்டு வரணும். அல்வா வந்து வெந்துடுச்சா அப்படிங்கறத நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸ்பூன் எடுத்து அல்வாவை இப்படி நம்ம எடுத்து கீழே போட்டு பார்த்தா அல்வா வந்து ஸ்பூன்ல வந்து ஒட்டாம வரணும். அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் காஷ்யூ நட், அதை வந்து இதுல போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான அசோகா அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல அசோகா அல்வாவை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.